எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை இலை உற்பத்தி தொழில் அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை இலை உற்பத்தி பற்றியும், வாழை இலையின் மகத்துவங்களை பற்றியும், வாழை இலையின் எந்த அளவுக்கு லாபம் எடுக்கலாம் அதை பற்றியும், வாழை இலையின் பராமரிப்பு பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வாழை இலை உற்பத்தியை பற்றி பார்க்கலாம். அந்த வாழை இலை உற்பத்தியில் வந்து எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணலாம், எப்படி பண்ணலான்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாழை இலைக்காக விட்ட வாழை சாகுபடி நிலத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நிலம் கிட்டத்தட்ட 4 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கும். இது இலைக்காக லீஸுக்கு விட்டு 5-6 மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த இலைகள்லாம் எவ்வளோ அகலமாக, எவ்வளோ பக்க கன்றுகள்லாம் எவ்வளோ உயரமாக வளர்ந்து நிற்குது அப்படின்னு. இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா, இது மஞ்சள் வாழை. இது வந்து இன்னும் குலைகளை அறுவடை செய்யலை, அதனால் வந்து பக்க கன்றுகளையெல்லாம் சுத்தமாக வெட்டி விட்டு சுத்தமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அறுவடைக்கு வந்து நிற்கிது, பாதி முற்றியும் பாதி முத்தாமையும் நிற்கிது. இந்த எல்லாமே அறுவடை செஞ்ச பிறகு இந்த தோட்டம் கூட இலைக்காக விடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாழை தோட்டத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக, எவ்வளோ க்ளீனாக பக்க கன்றுகள்லாம் வரவிடாமல் வெட்டி க்ளீனாக வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, வாழை குலைகள் அறுவடை செஞ்ச பிறகு இந்த பக்க கன்றுகளெல்லாம் நல்லா வளர விட்டு, ஒரு வாழை குலைக்கு பல வாழை பக்க கன்றுகளை விட்டு வளர்ப்பாங்க இலைகளுக்காக. இந்த ஊரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம், வேலூர் வட்டம், சிங்கிர்கோயில் கிராமத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தை தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஊர் வந்துட்டு வாழை சாகுபடிக்கு பேர் போன ஊர். முதல்ல வந்து வாழை குலையை அறுவடை செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறம் வாழை இலைக்காக வந்து சாகுபடி செய்வாங்க. வாழை இலை உற்பத்தி செஞ்சு 2-3 வருடங்களுக்கு வாழை இலையை வாங்குறவங்களுக்கு லீஸுக்கு விட்டு இந்த இலைகள் மூலம் வந்து விவசாயிங்க ரொம்பவே பயன்படுறாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு குடும்பம்னால் எத்தனை பேர் இருப்பாங்க? தலைவன், தலைவி, பிள்ளைங்க, பெரியவங்க, இப்படி ஒரு 7-8 பேர் இருப்பாங்களா? அந்த குடும்பத்தில் அவங்க தோட்டத்து பக்கம் ஒரு வாழைக்கண்ணு நட்டு வச்சாங்கன்னா, அந்த ஒரு வாழைக்கண்ணு வளர்ந்து பெரிய வாழை மரமாக வளர்ந்து நின்று அது பல பக்க வாழைக்கண்ணை உருவாக்கி ஒரு குடும்பத்துக்கே தினமும் வாழை இலையை சப்ளை பண்ணுற அளவுக்கு அது வளர்ந்து நிற்கும். இப்போ நம்ம வாழை இலையோட மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். வாழை இலையில் குளோரோஃபில் என்ற ஒரு பச்சையம் நிறைஞ்சு காணப்படுது. மனித உடலில் உள்ள நோய்களை எப்படி குணமாக்குதுன்னு இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் வந்து அல்சர், அல்சரை நன்கு குணமாக்குது. அடுத்து தோல் நோய் குணப்படுத்துது, இளநரையை வரவிடாமல் தடுக்குது. முக்கியமாக ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலை இந்த குளோரோஃபில் நல்லாவே பண்ணுது. சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்குது. சிறுநீரக கோளாறு தொடர்பான அனைத்து நோய்களையும் தீர்த்து வைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. நம்ம உண்ண உணவை வந்து எளிதில் செரிமானம் செய்ய வைக்குது. சின்னம்மை நோய், படுக்கை புண் இருக்கிறவங்களுக்கு வாழை இலையில் தேனை தடவி வாழை இலையில் இவங்களை படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நல்லாவே குணமடைகிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். வாழை விவசாயத்தை பற்றி பார்ப்போம். ஒரு விவசாயி வாழை விவசாயம் செய்யும்போதே வாழை இலை உற்பத்தி பற்றிய விவரத்தை தெரிஞ்சு பயிர் செஞ்சால் ரொம்பவே நல்லது. வாழை சாகுபடியில் வாழை குலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்கண்ணு, வாழை இலை இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு உபயோகமாக பெருக்கி கொடுக்குது. விவசாயிகளுக்கு இந்த வாழை இலை உற்பத்தி பற்றின விவரம் தெரிய வர்றது கிடையாது. வாழை இலைக்குன்னே பேர் போன ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி ரகம், அடுத்து மொந்தன் ரகம். பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளியை தான் வந்து நடவு செய்வாங்க வாழை இலைக்குன்னு யோசித்து. இந்த 2 ரகங்கள், கற்பூரவள்ளி ரகமும் மொந்தன் ரகமும், அதனோட இலைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாகவும் தடிமனாகவும் காணப்படுறது நீங்கள் பார்க்கலாம். மற்ற ரகங்களான மஞ்சள், ரஸ்தாளி, இலைக்கு இதெல்லாம் வந்துட்டு வாழை குலைகளுக்கு தான் தேவைப்படுதே தவிர வாழை இலைக்கு வந்து இதை யாரும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. 1 ஏக்கருக்கு 900 முதல் 1000 கன்றுகள் வரை நடவு செய்கிறாங்க. ஒரு ஒரு கன்றுக்கும் இடையில் இடைவெளி 6-7 அடி வரை வச்சு நடவு செய்கிறாங்க. வாழை குலைகளை அறுவடை செய்கிற வரைக்கும் பக்க கன்றுகளை வெட்டி விட்டு சுத்தமாக வச்சுக்கிறாங்க. வாழை குலைகள் எல்லாம் அறுவடை செஞ்ச பிறகு இந்த பக்க கன்றுகளை நன்றாக வளர விட்டு தண்ணி பாய்ச்சி இலைகளுக்காக உற்பத்தி செய்கிறதுக்காக நல்லாவே பார்த்துக்கிறாங்க. வாழை குலை அறுவடை செஞ்ச பிறகு அந்த வாழை மரம் 10-15 பக்க கன்றுகளை உருவாக்கி
நிறைய இலைகளை உற்பத்தி செய்கிற அளவுக்கு பக்க கன்றுகளை விளைவிக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இலைகளுக்காக எந்த ஒரு உரமோ மருந்தோ நீங்கள் வந்து எதுவும் போட வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணீர் மட்டுமே பாய்ச்சி வந்தாவே போதும், நல்லா வந்து இலைகள் நல்ல அழகாக வளர்ந்து நிற்கும். இந்த தோட்டத்தை பாருங்கள், ஆல்ரெடி இந்த நிலத்தை வந்து லீஸுக்கு விட்டு இலைகளை அறுவடை செஞ்சுருக்காங்க. இப்போ இலைகளும் வளர்ந்து நிற்கிது, நிறைய பக்கக்கன்றுகளை நீங்கள் பார்க்கலாம். இலைகளுக்காகவே இது வந்து 6 மாதம் 5 மா 6 7 மாதங்கள் நினைக்கிறேன் இது வந்து லீஸுக்கு விட்டுருப்பாங்க. இன்னமும் இது இலைகள் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் இவங்க வந்து தண்ணீர் பாய்ச்சினாவே போதும், அந்த அளவுக்கு இலைகள் உற்பத்தி நன்றாகவே இருக்கும். வாழை குலைகள் எல்லாம் அறுவடை செஞ்ச பிறகு விவசாயி லீஸுக்கு விட்டுடுறாரு இலைகளை வாங்குறவங்களுக்கு. வாழை இலைகளுக்காக லீஸுக்கு விட்டுற காலம் பார்த்திங்கன்னா குறைந்தது 1 வருடம், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3 வருடம் வரை லீஸுக்கு விட்டுறாங்க. வாழை இலை தோட்டத்தை லீஸுக்கு எடுக்கிறவங்க ஒரு கணிசமான தொகையை விவசாயிக்கு கொடுத்துருவாங்க, 1 ஏக்கருக்கு இவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை இலையை அறுவடை செஞ்சு இத்தனை இலை அறுவடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அட்வான்ஸ் தொகையிலேருந்து மைனஸ் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. வாழை இலையின் மகத்துவம் அறிந்து மருத்துவ குணங்களையும் அறிந்து வாழை இலை உற்பத்தி பலன்களை விவசாயிகள் அறிந்து நல்லதொரு விவசாயம் செய்ய இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். வாழை இலை உற்பத்தி பற்றின தெளிவு இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வாழை இலை உற்பத்தியில் நல்ல லாபம் ஈட்ட இந்த வாழை இலை உற்பத்தி விவசாயிகளுக்கு நல்ல ஒரு உகந்த தொழிலாக இருக்கும். 1 ஏக்கருக்கு வருஷத்திற்கு 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் வரை சம்பாதிக்கலாம். இலையின் உற்பத்தி லாபம் உங்கள் பராமரிப்பு பொறுத்தே அமைகிறது. அடிக்கடி நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி வருவது ரொம்பவே நல்லது. விவசாயிகளே, இந்த வாழை இலை உற்பத்தியில் லட்சங்களில் லாபம் ஈட்ட கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தால் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு ஒரு வாழை மரம் வளர்த்தால் வீட்டுக்கு நல்லது. வாழை மரம் வளர்ப்போம், வாழ்வாங்கு வாழ்வோம் என சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தொழில் சார்ந்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன்.